டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். இலங்கை அரசாங்கத்தை போர்க்குற்றங்களுடன் தொடர்புபடுத்தி கருத்து வெளியிட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு வெள்ளைக்கொடி வழக்கில் மேலும் 3 ஆண்டு கால சிறை தண்டனையை கொழும்பில் உள்ள நீதிமன்றம் ஒன்று வழங்கியது. 2009 மே மாதத்தில் போர் முடிவுக்கு வந்த வேளையில் சரணடைய முன்வந்த விடுதலை புலிகளின் தலைவர்களை சுட்டுக் கொள்ளுமாறு பாதுகாப்பு செயலாளர் கோட்டா அபய ராஜபக்ச உத்தரவிட்டிருந்ததாக சரத் பொன்சேகா சண்டே லீடர் பத்திரிகை அளித்த நேர்காணல் ஒன்றை தெரிவித்ததை அடுத்து அவருக்கு எதிராக அரசாங்கம் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தது. தமிழ்நாடு கூடங்குளம் அணுமின் ஆலை திட்டம் மீதான கொந்தளிப்பு மிக்க தகராறு மேலும் வலுப்பெற்றிருக்கிறது. மத்திய அரசாங்கம் நியமித்த விற்பனர்கள் குழுவுக்கும் மாநில குழுவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் எத்தகைய குறிப்பிடத்தக்க முன்னேற்றமின்றி முட்டுக்கட்டை நிலையை அடைந்திருக்கின்றன. அணு மின்நிலையம் தொடர்பான மக்களின் அச்சத்தை போக்கக்கூடிய எத்தகைய ஆதாரத்தையும் விற்பனர்கள் குழு முன்வைக்கவில்லை. பேச்சுவார்த்தைகள் வெறும் கண் துடைப்பு என மக்கள் போராட்ட குழுவினர் கூறியிருக்கிறார்கள். மாநில குழுவின் அங்கத்தவரும் மக்கள் போராட்ட குழுவின் ஏற்பாட்டாளருமான எம் புஷ்பராயன், அதை அவர்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், எதையும் அவர்கள் மறைக்க முடியாது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு அவர்கள் எதையும் மறைக்காமல் ஒளிவு மறைவில்லாமல் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, போராடுகின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் அமைப்பான ஆசியான் உச்சிமாநாட்டில் முதன் முதலாக பங்கு பெற்றும் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா சீனாவின் செல்வாக்கு வளர்ந்து வரும் பிராந்தியத்துடன் தமது உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஆர்வத்தை வெளியிட்டிருக்கிறார். பராக் ஒபாமாவுக்கு முன்னர் எந்த ஒரு ஜனாதிபதியும் ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கு பெற்றியதில்லை. சீனா தான் விரும்பும் பொருளாதார பலத்தை அடைவதற்காய் இந்தோனேசியாவிலும் ஏனைய சில தென்கிழக்காசிய நாடுகளிலும் அமெரிக்காவுக்கு இணையாக கடல் போக்குவரத்து வசதிகளை பெற்று வருவது அமெரிக்காவின் கரசனைக்கு உட்பட்டுள்ளது. விரிவான செய்திகள் டிவிஏயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.